ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஓரம் கிரியேட்டர்ஸ். நம்ம சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் யாரோ வந்துட்டாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அந்த மாதிரி நேரத்தெலாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டாக அது இருக்கும். 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இது மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய இன்க்ரீடியண்ட்லாம் பிரெட் இருந்தாலே போதும், இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட் வந்து நான் நினச்சதோட ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கவே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிரெட் கீர் டோஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரெட் எடுத்துக்கலாம். பிரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கார்னர்ஸ் வந்து ரொம்ப மெல்லீஸாக கட் பண்ணாலே போதும், ரொம்ப டீப்பாக கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து 4 ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பிரெட்டெலாம் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த பிரெட்டை லைட் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த லைட் ப்ரௌனிஷ் கலர் வர்றது தான் இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு ரிச்னஸ்ஸே கொடுக்கும். இந்த மாதிரி கலர் வரணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எடுத்து வச்ச பிரெட் ஸ்லைசஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் எசன்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பிரெட் ஸ்லைசஸ் அதெல்லாம் வந்து இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடுங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா பீசஸும் இதே மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இது பிரெட் இல்லைங்களா, அதனால் கொஞ்ச நேரத்தில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இதை பாருங்கள், எல்லா பீசஸும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேறு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். குங்குமப்பூ இருந்து ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இது வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப்பு பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்ததும் இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மில்க் பவுடர் வந்து இந்த மில்க்கோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓரங்கள்லாம் எடுத்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரெட்டை டிப் பண்ணோம் இல்லைங்களா, சுகர் சிரப் அது வந்து எக்ஸஸாக இருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து இப்போ லிக்விடாக இருக்குது இல்லைங்களா, நம்ம மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும், அந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம், கோவா டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், கோவா டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பிரெட்டை இதில் வந்து நடுவில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் வச்சுடுங்க நம்ம ஃப்ரை பண்ண பிரெட்டை. இது பாருங்கள், இதே போல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தாங்க, பட் சிம்பிள் ப்ராசஸும் கூட, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம வீட்டில் ஏதாச்சும் ட்ரை நட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டான சூப்பரான பிரெட் கீ டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம், அதோடய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதே போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.